வணக்கம் நண்பர்களே, இது ஹேமாஸ் அடுக்கலை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வாழைத்தண்டு தோசை. என்ன வாழைத்தண்டு தோசையா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு இருப்போம்ல, அந்த மாவு இருந்தாலே போதும் இந்த தோசையை சுலபமாக பண்ணிடலாம். அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமானதும் சுவையானதும் கூட. வாங்க இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாழைத்தண்டு மேலே பட்டையாக நார் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு அதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கட் பண்ணும்போதும் கொஞ்சம் மெலிசாக நார் வரும், அதையும் எடுத்துட்டு இதை ஃபுல்லாக கட் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் தண்ணியில் போட்டுருவீங்க. இல்லைனா அது வந்து சீக்கிரம் கருத்துரும். முழு வாழைத்தண்டையும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதில் இருக்க அந்த நார்லாம் எடுத்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொடிசாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எப்படியும் அரைக்க தான் போகிறோம், அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைத்தண்டு கூட சில மசாலாலாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். 2 கப் அளவு இட்லி மாவுக்கு நான் நறுக்கின வாழைத்தண்டு வந்து 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 இல்லைனா 3 காஞ்ச மிளகாய், இங்கே பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இருக்குது. அடுத்து ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி, 4-5 பத்தை தேங்காய், இதெல்லாத்தையும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம இட்லி மாவு உப்பு சேர்த்துருப்போம், ஆனால் இப்போ வாழைத்தண்டு சேர்க்குறதில்ல, இதுக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் வந்து உப்பு இல்லாமல் தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். நான் வந்து 2 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன். இப்போ அரைச்ச இந்த வாழைத்தண்டு பேஸ்ட்டை ஃபுல்லாக அந்த மாவு கூட சேர்த்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை வந்து இந்த மாதிரி 1-2 மாவு உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வாழைத்தண்டோடய சேர்த்து மிளகாய் அரைச்சிட்டிங்கன்னா மிளகு வந்து நைஸாக அரைப்பட்டுடும். ஆனால் இந்த மாதிரி 1-2 மா உடச்சி நீங்கள் மாவோட சேர்த்திங்கன்னா அந்த தோசை சாப்பிடும்போது அங்கங்கே அந்த மிளகு கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு, வாழைத்தண்டு தோசைக்கான மாவு ரெடி. அடுத்து தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம வழக்கமாக சாதாரண தோசை ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த மாவுலேயும் தோசை ஊற்றி சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். தோசையை அந்த மாதிரி ஊற்றினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் நெய்யோ இல்லைனா எண்ணெயோ இதை சுற்றி விட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் நல்லா கிறிஸ்பியாக வேக விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஆரோக்கியமான சுவையான வாழைத்தண்டு தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையில் சின்னதாக ஒரு வேரியேஷன் பண்ணலாம், கிட்ஸ் இன்னுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 பக்கமும் தோசை நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி துருவின சீஸை நல்லா அந்த தோசை ஃபுல்லாக தூவிட்டு அதை வந்து 2 மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு எடுத்துருங்க. அந்த தோசையோட சூட்லேயே அந்த சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிடும். அந்த மெல்ட்டட் சீஸோட அந்த தோசை சாப்பிடும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசைக்கு, அதுவும் சீஸ் போட்ட தோசைக்கு, தொட்டுக்க இருக்கணுங்கிற அவசியமே இல்லை, அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் இதை பட்டாணி குழம்போடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த ஈஸியான அதுவும் ரொம்ப ஆரோக்கியமான சுவையான வாழைத்தண்டு தோசையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வரும்.